Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து இப்ப வந்து நிறைய பேருக்கு வரதே இல்ல அந்த மாதிரி வந்து கமெண்ட்ல சொல்லிருக்காங்க சோ வந்து இப்போதைக்கு ஷார்ட்ஸ் வியூஸ் எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவா ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் ஷார்ட்ஸ் வியூஸ்க்காகவே அது வந்து எண்ட் ஸ்கிரீன்ல வந்து கொடுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல உங்களுக்கு வரும் பாத்துக்கோங்க சரியா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஷார்ட்ஸ் பொறுத்தவரைல உங்களுக்கு வியூஸ் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தம்ப்நெயில் தான் அதாவது ஷார்ட்ஸ்ல எப்படிடா தம்ப்நெயில் வைக்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம தனியா வீடியோ போட்டுருக்கேன் ஐ பட்டன்ல உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அதை பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நம்ம மேக் பண்ணும்போதே ஏதாவது ஒரு இமேஜா ஃபர்ஸ்டே நீங்க வந்து அந்த ஷார்ட்ஸ்க்கு இடையில எங்கேயாவது வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது தம்ப்நெயில் செட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த பர்டிகுலர் இமேஜை வந்து உங்களுக்கு தம்ப்நெயிலில் வரது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும் ஏன்னா ஷார்ட்ஸை பொறுத்தவரையில் நமக்கு வந்து வேறு எதுவும் மக்கள் பெருசாக பார்க்க மாட்டாங்க அந்த ஷார்ட்ஸ் ஃபீட்ல அப்படி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுடைய ஷார்ட்ஸை டக்குன்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அது ஒன்று ஷார்ட்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒரு 5-6 seconds அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்களை வந்து பார்க்குறதுக்கு தூண்டுறது மாதிரி அந்த இடத்துல ஏதாவது விஷயம் சொல்லியிருக்கணும் இந்த ஷார்ட்ஸை முழுமையாக பார்க்குறதுக்கு ஏன்னா அதை ஃபுல்லாக பார்த்தா தான் அவங்களுக்கு அதில் ஒரு ரிசல்ட் தெரிகிறது மாதிரி இருக்கணும் அந்த ஷார்ட்ஸில் எந்த ஒரு கண்டென்ட் போடக்கூடியவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு க்யூரியாசிட்டி தூண்டுறது மாதிரி அந்த 5 செகண்டுக்குள்ளாடி நீங்கள் ஏதாவது விஷயம் பண்ணியிருக்கணும் அந்த ஷார்ட்ஸில் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ட்ஸை வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க ஒருவேளை அந்த 5-6 seconds பார்த்துட்டே இவ்வளோதானே இதில் என்ன வேறு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா என்ன ஆயிரும் இப்படியே எல்லாரும் ஸ்கிப் பண்ணி போயிட்டாங்கன்னா யூடியூபே வந்து உங்கள் ஷார்ட்ஸை யாரும் கொண்டு காமிக்காது வியூஸ் நம்மளுக்கு வராது ஆனாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லை எனக்கு ஒரு 200-300 வியூ போச்சுது அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் வந்து நினைக்கும் ஒரு வேளை இது நல்ல கண்டென்ட்டாக இருக்கும் நல்ல ஷார்ட்ஸாக இருக்கும் சரி கொண்டு காமிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு கொஞ்சம் காமிக்கும் ஒரு 200-300 பேருக்கு காமிக்கும் போதே யூ புரிஞ்சுக்கும் இது வந்து நல்ல ஷார்ட்ஸாக இல்லையா அப்படிங்கிறது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா ஆடியன்ஸை பொறுத்து இருக்குது ஆடியன்ஸை ஃபுல்லாக பார்க்குறாங்களா விட்டுட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்தது ஸோ அவங்கள நம்ம பார்க்க வைக்கிறதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு 5 செகண்ட்லேயே நம்ம ஒரு இதை கொண்டு வந்துடணும் இந்த ஷார்ட்ஸை அவங்க ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கான ஒரு பாயிண்ட் வந்து அது அங்கேயே வந்துடணும் அதுக்கப்புறமா கூட ஷார்ட்ஸ் வந்து இடையில போர் அடிக்காமல் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறது மாதிரி அந்த நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் ஷார்ட்ஸோட டைமிங் அந்த டியூரேஷன் இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் அப்படியே கொண்டு போகணும் கரெக்டாக லாஸ்ட் வரை அப்படி பார்க்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும் சும்மா ஏதாவது போட்டிங்கன்னா வராது இன்னொன்று ஷார்ட்ஸ் வந்து போடும்போது டாப்பிக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு கண்டென்ட் போடக்கூடியவங்களாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் ரீசெண்டாக என்ன ட்ரெண்டிங்கான டாபிக் வந்திருக்கு என்ன விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸாக மேக் பண்ண ட்ரை பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பண்ணி போடக்கூடியவங்க வந்து ட்ரெண்டிங் சாங் வரும்ல இப்போ ஒரு யாராவது ஒருத்தவங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நல்லா வைரல் ஆச்சுன்னா அடுத்தவங்க அதே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது என்ன ட்ரெண்டிங் சாங் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்களும் அதை பாடுறது ஆடுறது அதில் காமெடி பண்ணி போடுறது அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆகும் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம லாங் வீடியோவில் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் சொல்கிறது மாதிரி இங்கேயும் அதை பார்ப்பாங்க அதாவது உங்கள் ஷார்ட்ஸை நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 seconds போடும்போது மக்கள் வந்து எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்கன்னு சில ஷார்ட்ஸ் நமக்கே தெரியும் நம்ம வந்து 20 seconds இருக்கக்கூடிய ஷார்ட்ஸை கூட திரும்பவும் பார்ப்போம் ரிப்பீட்டாக பார்ப்போம் அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதை பார்ப்போம் அதே மாதிரி நம்மளோட ஷார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஸோ அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த 5 செகண்ட் 6 செகண்ட் அப்படிங்கிற பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதி ஷார்ட்ஸுக்கு ஸோ அதில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்ட வைக்கிறது மாதிரி ஏதாவது விஷயம் அதில் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அந்த ஷார்ட்ஸை வந்து லாஸ்ட் வரை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரெண்டிங் டாப்பிக்கில் ட்ரெண்டிங் சாங்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் கூட பண்ணி ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா நல்லா வரும் தம்ப்நெயில் வந்து மறக்கக்கூடாது ஷார்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து ஓஹோ அப்படின்னு வந்து போயிடும் வைரலாயிரும் சரியா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்